ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 22/4/2019 திங்கக்கிழமையிலேருந்து 24/2019 வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த வாரம் ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஸ்டாக்ஸை பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள், இந்த வாரம் உங்களுடைய மார்க்கெட் சம்மந்தமான எக்ஸ்பெக்டேஷன், இதெல்லாம் கீழே இருக்கிற கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது பார்க்குற படிக்கிற மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த 5 நாள் ட்ரேடிங்கை வச்சு இந்த வாரத்துக்கு உகந்த பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா மகா பேங்க், சென்ட்ரைண்ட், டிபிஎஸ், ஹெச்டிஎஃப்சி லைஃப், ஹீரோ மோட்டார் கம்பெனி, ஏயூ பேங்க், ஏஷியன் பெயிண்ட், ஹிந்துஸ்தான் யூனிலீவர், ஹெச்டிஎஃப்சி பேங்க், எம்என்எம், மேரிகோ, அஜந்தா ஃபார்மா. ரிலேட்டிவ் மொமெண்டம் ஸ்டடீஸ் அப்படிங்கிற அளவீட்டில் இந்த பங்குகளை நம்ம ட்ரேடிங்க்கு கவனிக்கலாம். ஏ டு ஜெட் இன்ஃப்ரா, ஏபிசி, ஏபி கேபிட்டல், ஏபி ஃபெர் எஃப்ஆர்எல், அத்தானி போர்ட்ஸ், அஜந்தா ஃபார்மா, ஏஷியன் பெயிண்ட், ஏயூ பேங்க், பல்ராம் சின், பாரதி ஏர்டெல், பயோகான், பி சாஃப்ட், கார்டியா ஹெல்த் கேர், செழிப்பெயிண்ட், கோல் இண்டியா, கார்பரேஷன் பேங்க், சிபிஎஸ்சி இடிஎஃப், கிராம்ப்டன், சியூபி, டாவாத், டெல்டா காப், டிஎல்எஃப், டிமார்ட், டாக்டர் ரெட்டி, துவாரகேஷ், எடில்வைசஸ், ஈக்விட்டாஸ், ஈரோஸ் மீடியா, எஸ்ஆர், எக்ஸைட்இன், எஃப் கன்சியூமர், ஹேவல்ஸ், ஹெச்சிசி, ஹெச்சிஎல், ஹெச்சிஎல் டெக், ஹெச்டிஎஃப்சி, ஹெச்டிஎஃப்சி பேங்க். அடுத்தது ட்ரேடிங்கோட வால்யூம் கணிசமான அளவில் அதிகரித்த ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரேடிகோ, அதுக்கப்புறமா பிடிசி, பிஆர்எஸ், பிஎன்பி ஹவுசிங், கேஇசி, ஹின்பெட்ரோ, டாடா குளோபல், லிக்விடிட்டி பீஸ், குரூக், எம்ஆர்பிஎல், என்எம்டிசி, ஜிந்தால். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வால்யூமும் அதிகரித்து ட்ரேடர்களுக்கு விலையும் அதிகரித்து சர்ப்ரைஸ் கொடுத்த பங்கு அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்ஆர் ஷிப்பிங். இந்த பங்கு டெக்னிக்கல் அனலைசஸ் அடிப்படையில் கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ்னு பார்த்தோன்னா புல்லிஷ் எம்எஸ்டி கிராஸ் ஓவர் நடந்த ஸ்டாக் வந்து பல்ராம் சின், பந்தன் பேங்க், ஜிந்தால் சா, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ஸ்டார் சிமெண்ட். பீரிஷ் எம்எஸ்சிடி கிராஸ் ஓவர் நடந்த ஸ்டாக்ஸ்னா ஏபிஎஃப்ஆர்எல், பி ஃபியூட் லைட், இன்ஜினியரிங் சின், ஹெச்சிஎல் டெக், ஐபி வெஞ்சர்ஸ், லக்ஷ்மி விலாஸ், ஐடிஐ, நாட்கோ ஃபார்மா, நேஷனல் அலுமினியம், பீரியலைட்டின், ஆர்ஹெச்எஃப்எல். ஆர்எஸ்ஐ இஎம்ஏ புல்லிஷ் கிராஸ் ஓவர் நடந்த ஸ்டாக்ஸ்னா அது கான்கர், எம்டி எஜுகேர், ஸ்ட்ரெட்டெக். ஆர்எஸ்ஐ இஎம்ஐ பீரிஷ் கிராஸ் ஓவர் நடந்த ஸ்டாக்ஸ்னா 8K மைல்ஸ், ஏபிசி கேபிட்டல், அத்தானி போர்ட்ஸ், அஜந்தா ஃபார்மா, அசோக் லீலாண்ட், பேட்டா இந்தியா, பிஇபிஎல், தாவத், டாபர், டிஷ் டிவி, எஸ்கார்ட்ஸ், எக்ஸைட்இன், எஃப் கன்சியூமர், ஃபோர்டிஸ், கேட்டி, கிராசிம், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஹெச்டிஎஃப்சி லைஃப், ஐடிபிஐ, ஐஎஃப்சிஐ, இந்தியா சிமெண்ட், இன்ஃபிபீம், ஐஆர்பி, ஐடிசி, ஜமுனா ஆட்டோ, கேஇசி, கோட்டாக், கேடிகே பேங்க், எம்என்எம், ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, எஸ்பிஐ பேங்க், எஸ்ஆர் டிரான்ஸ் ஃபினான்ஸ். வாங்கி விற்பதற்கு டெக்னிக்கல் பொசிஷன்களை கொண்டிருக்கும் ஸ்டாக்ஸ்னா அது ஏயூபி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், பல்ராம் சின், செஞ்சுரி டெக்ஸ், கிராம்ப்டன், குரூக், ஜெயில் கார்ப், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், எம்எஃப்எஸ்எல். ஸோ இந்த பங்குகள் இந்த வாரம் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக இருக்குது. இதை தொடர்ந்து இந்த அன்னன்னைக்கு ட்ரேடிங்க்கு இன்ட்ராடேக்கு சூஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸு, ரிசல்ட்ஸ் இருக்கிற ஸ்டாக்ஸு, நியூஸஸ் இருக்கிற ஸ்டாக்ஸை நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வாரம் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.